தற்போதைய அண்மை செய்திகள் கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் வீட்டில் சோதனைக்காக வந்த ஐடி அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தற்போது அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதைத் தொடர்ந்து எமது தொடர்பில் இணைகிறார் பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயண திருபதி வணக்கம் சார் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை முதல் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர் தற்போது அவருடைய தம்பி வீட்டிலும் சோதனை நடத்தி வருகின்றனர் ஆனால் திமுகவினர் அவர்களுடைய பணியை செய்யவிடாமல் வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்குவதை எப்படி பாக்குறீங்க அவங்களோட அராஜகம் எந்த விதத்தில் சரி செயல் திமுக அவனுடைய குண்டர்களும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கூலிப்படையும் சேர்ந்து இந்திய வருமான வரித்துறை அதிகாரிகளை கொலை செய்ய முயற்சிப்பதும் அதே போல அவர்களுடைய வாகனங்களை அடித்து நொறுக்குவது போன்ற வன்முறை செயல்களில் ஈடுபடுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது உடனடியாக காவல்துறை அந்த நபர்களை அனைவருமே அந்த பகுதியிலே இருப்பவர்கள் பாலாஜி அவர்களுடைய கூலிக்கு வேலை செய்யும் மக்கள் அதனால உடனடியாக காவல்துறை அந்த நபர்களை எல்லாமே அந்த வீடியோவில் மிக தெளிவாக இருக்கிறது உடனடியாக குண்டர் சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் அவர்களை தூண்டிவிட்டவர்களையும் கைது செய்ய வேண்டும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பது அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுப்பது போகிய சட்டங்களிலே கைது செய்து குன்ற சட்டத்தில் அடைக்க வேண்டும் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை உடனடியாக அமைச்சரிலிருந்து நீக்க வேண்டும் சார் இப்ப பாத்தீங்கன்னா வருமான வரித்துறை அதிகாரிகள் அவர்களுடைய பணியை செய்வதற்காக வராங்க வருமான வரித்துறை அதிகாரிகள் எல்லா இடத்திலுமே சோதனை நடத்திட்டு வராங்க ஆனா திமுகவினர் இப்படிப்பட்ட அராஜகத்தை நடத்தி பல கார்களின் கண்ணாடிகள் எல்லாம் உடைத்து இந்த மாதிரி ஒரு அராஜகத்தில் ஈடுபடுறாங்களே இது வந்து சரியான ஒரு விஷயமா இது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் மட்டுமல்ல காட்டுமிராண்டித்தனமான செயல் திமுகவினுடைய திராவிட மாடல் அரசு என்று மார்க்கத்திற்குள்ளும் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய அரசினுடைய அராஜக போக்கு திமுக மீண்டும் மீண்டும் ஒரு வன்முறை கட்சி அவர்கள் எந்த சட்டத்திற்கும் அடங்க மாட்டார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது உடனடியாக இவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் கரூரிலே மத்திய காவல் படையினை அங்கே நியமித்து இந்த எங்கெல்லாம் சோதனை நடக்கிறதோ அங்கெல்லாம் உடனடியாக மத்திய காவல் படையினுடைய உதவியை நாட வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் பார்த்து கொண்டிருந்த போது கூட ஒரு நபர் அந்த காரினுடைய கண்ணாடியை உடைத்துக் கொண்டிருக்கும் போது காவல்துறை வாகனம் அதை கண்டுகொள்ளாமல் வேகமாக செல்வதை நாம் பார்க்க முடிகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வேண்டுமென்றே வன்முறையை கட்டவிழ்க்கக்கூடிய சட்ட ஒழுங்கை சீர்கெடுக்கக்கூடிய செயல்களிலே செந்தில் பாலாஜி அவர்கள் ஈடுபடுவார் என தெரிகிறது உடனடியாக தமிழக அரசு செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரிலிருந்து நீக்க வேண்டும் இது ஒன்றுதான் இதற்கு தீர்வு சார் இப்போ பாத்தீங்கன்னா ஐடி ரெய்ட் வந்த அதிகாரிகள் மீது இவ்வளவு தைரியமா திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க இதற்கு என்ன காரணம் இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆட்சியில இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நடந்திருக்குங்களா அரசு அதிகாரிகளுடைய கடமையை அவர்கள் செய்கிறார்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய கடமையிலிருந்து தவறி லஞ்சம் ஊழல் போன்ற பல்வேறு முறைகேடுகளை செய்த காரணத்தினால அடிப்படை ஆதாரத்தின் அடிப்படையில செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்புடைய பல்வேறு இடங்களிலே சோதனை நடைபெறுகிறது அந்த வருமான வரித்துறை அவர்களுடைய கடமையை செய்ய விடுவதுதான் ஒரு அமைச்சருக்கு அழகு அதை விடுத்து தன்னுடைய குண்டர்களை அடியாட்களை அடிமைகளை வைத்து வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்குவது என்பது பயமுறுத்துவது அச்சப்படுத்துவது என்பது ஒரு கோழைத்தனமான செயலாகத்தான் நாம் பார்க்கிறோம் தங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி சார் தற்போதைய அண்மை செய்திகள் கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் வீட்டில் சோதனைக்காக வந்த ஐடி அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது தற்போது அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வருமான வரித்துறையினர் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான சென்னை கோவை கரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காலை முதலே சோதனை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் அவருடைய தம்பிக்கு சொந்தமான
கரூரில் உள்ள இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய போது திமுகவினர் பெரும் அராஜகத்தில் ஈடுபட்டு வருமான வரித்துறையினை இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோவிந்தராஜ், திமுகவினர் இப்படிப்பட்ட அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள், இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி மின்சார மதிவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியாக இருந்து வருகிறது, துறையில் இருந்து வருகிறார். தற்போது பார்த்தோன்னா செந்தில் பாலாஜியின் ஒரு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் அவரது சகோதரர் அசோக் ஆகியோர் இல்லங்களில் வந்து 20க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து வருமான வரித்துறை சோதனை ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. அவரது நெருங்கிய நண்பர்கள் வீடுகளில் வந்து தற்போது சோதனை ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் கரூர் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் இல்லத்தில் வந்து வருமான வரித்துறை காலை 7 மணியிலிருந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 8 மணிக்கு மேல் வந்து திமுக சேர்ந்த நிர்வாகிகள் வந்து செந்தில் பாலாஜி இல்லம் முன்பு வந்து குவிந்தனர். கோவிந்தராஜ் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இது தொடர்பான விவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக லோக் செட்டா ஜெகதீஸ்வரன் நம்முடன் இணைகிறார். சார், இப்ப பாத்தீங்கன்னா ஐடி அதிகாரிகள் மீது திமுகவினர் பெரும் தாக்குதல் நடத்தி அராஜகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நமக்கு ஏற்கனவே தெரியும், செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வந்து முக ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவரே இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் வைத்தார் அப்படிங்கிறது தெரியும். அவர் வந்து அந்த பணி வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த முறைகேடு பண்ணது, உயர்நீதிமன்றத்துல அவர் வந்து எந்த மாதிரி அந்த கேஸ ஹேண்டில் பண்ணாரு, உச்ச நீதிமன்றத்திலையும் அதை நீர்த்து போறதுக்கான வேலைகளை பண்றாரு அப்படிங்கிறது தெரியும். நிச்சயமாக செந்தில் பாலாஜி வந்து தவறு செய்த நபரான நிச்சயமாக தவறு செய்த நபர் தான். நான் வந்து காசு வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்துறேன். நான் ஓகே மேல குற்றம் சாட்டப்பட்டாலும் நான் காசு திரும்ப கொடுத்தேன் நல்லா ஒரு ஆயிடுவேன் நிச்சயமா கிடையாது. அப்ப பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ங்கிறது என்ன, அப்ப ஊழல் செய்யுதுங்கிறது என்ன அப்படிங்கிற கேள்வி, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு டாஸ்மாக் வருமானத்துல டிடிஆர் அதாவது முன்னாள் நிதியமைச்சரும் இன்னால் ஐடி துறை அமைச்சர் டிடிஆர் சொல்லாரு 50% லீக்கேஜ் இருக்கு. அப்ப 50% வந்து கணக்கிலே வராம வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தெரியுது. செந்தில் பாலாஜி முழுக்க கண்ட்ரோல் பண்றாருங்கிறது தெரியுது. டாஸ்மாக் வந்து ஒரு வரைமுறையே கிடையாது, 24 மணி நேரமும் ஒரு பக்கம் கள்ளச்சாரை பிரச்சனை இருக்கா, இன்னொரு பக்கம் 24 மணி நேரமும் கடைகளை திறந்து வச்சு பண்றாங்க. கரூர் கேங்னே சொல்றாங்க, கரூர் கேங் வந்து அங்கங்க எவ்வளவு மாமூல் வாங்க இல்லை கூட சென்னையில டாஸ்மாக் யூனியன் வந்து போராட்டம் பண்றாங்க. அவங்க வந்து எங்களை வந்து கட்டாயப்படுத்தி காசு வசூலிக்கிறாங்கன்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பார்த்து செந்தில் பாலாஜி அராஜகம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்போனா அமைச்சராக இருந்தது வார்த்தைக்கு அமைதியாக இருந்தது கூட அராஜகம் செய்து கொண்டிருக்கு அப்படிங்கறதா தெரியுது. அப்ப இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இடி ரைடு வருது, 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல ரைட் பண்றாங்க, நீங்க அடுத்தடுத்து இருக்கிறாங்க. ஆனா இது மட்டும் பத்தாது, இது அடுத்தடுத்த நிலைகளுக்கு ஜுடிஷியலாவோ சரி ஈடியோ சரி ஏதோ கொஞ்ச நாள் இது பண்ணோம் அப்புறம் விட்டுட்டோம்னு இல்லாம இதெல்லாம் ஒரு முடிவுக்கு சீக்கிரமா கொண்டு வருவதற்கு இது அரசாங்கத்திலும் சரி அதே நேரத்துல ஜுடிஷியலும் சீக்கிரமா நடக்கணும், அப்பதான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இல்ல இது வந்து இன்னைக்கு ஆப்வியஸ்லி செந்தில் பாலாஜி என்ன சொல்ற அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சியை கொடுப்பாரு. ஆனா அது அரசியல் பண்ணுவாங்கள் அல்ல, உண்மையிலே அவர் தவறு செய்திருக்கா நம்ம தவறுக்கான தண்டனை இவர் பெற்றே தீர்வார் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இந்த நீதித்துறை மேலையும் மக்களுக்கு நம்பிக்கை இருந்தான் பார்க்கிறேன். சார், இப்ப பாத்தீங்கன்னா வருமான வரித்துறையினர் வந்து மத்திய அரசோட அதிகாரிகள், ஒரு மத்திய அரசோட அதிகாரிகளை இவ்வளவு தைரியமாக தாக்குவதற்கான தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்திருக்கும் சார்? அந்த அராஜகம் செய்வதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள், எது பத்தி எது குறித்து எங்களுக்கு அக்கறை இல்ல. அதான் சொல்ல நீங்க அடுத்தடுத்த நிலைக்கு இது எடுத்துட்டு போகாம இப்போ வருமான வரித்துறை ரைட் பண்றாங்க, அந்த ரைடுக்கு அப்புறம் என்ன நடக்குது? இப்ப லஞ்சோலி விட்டு அதேதான், ஒரு ரைடுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி முற்றுப்படாத வரைக்கும் இந்த மாதிரி அராஜகங்களை ஈடுபட்டு கொண்டுதான் இருப்பாங்க. செந்தில் பாலாஜி இப்ப நீங்க அந்த வேலை வாங்கி கொடுத்து முறைகேடாக அந்த வழக்கிலேயே இந்த நேரம் வந்து உயர்நீதிமன்றம் சரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும், உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கெல்லாம் வேகப்படுத்தப்பட்டு இந்த நேரம் அவருக்கு வந்து தண்டனை பெற்றிருக்கணும், ஒரு அமைச்சராக இருக்கவே இருந்திருக்கவே கூடாது இந்த நேரத்துல. இந்த காலதாமதத்தை இவங்களா பயன்படுத்திக்கிறாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நான் வச்சதா சட்டம் இது தமிழ்நாட்டை வந்து நான் சட்டம் நான் இன்னும் சொல்லப்போனா நானே ஒரு தரம் கவர்மெண்ட் ரன் பண்ற சிஎம் கீக்குவான ஒரு ஆள் அப்படிங்கறத ஒரு காட்டார் அப்படிங்கறத பாக்கணும். திமுக ஏற்கனவே தெரியும் இப்ப எவ்வளவு அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம், சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்கேடா இருக்குங்கிற பாக்குறோம். அவர் கூடுதலா ஒரு நாங்க அடுத்த நிலையாக நாங்க வருமான வரித்துறை அத்தியாவசிய அதிகாரிகளை கூட பாக்குறது நாங்கள் தயங்க மாட்டோங்கிற ஒரு மோசமான செய்தி அவர் சொல்றதா நான் பாக்குறேன். சார், இப்ப பாத்தீங்கன்னா வழக்கமா வருமான வரித்துறை அதிகாரிகள் வருவாங்க, அவங்களோட பணியை 1 அல்லது 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் கூட செய்வாங்க, கருப்பு பணம் இருந்தா பிடிபடுவார்கள் அல்லது இல்லனா எதுவுமே இல்ல, ஆவணங்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்துவதற்கு என்ன தேவை என்ன இருக்கிறது சார்? இல்லன்னா எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க. ஒரு பதட்டம் ஒரு பயம் இருக்கிறது. வருமான வரித்துறை இப்போ ஏற்கனவே செய்திகள் அடிபட்டு வச்சு செந்தில் பாலாஜி மேல அடுத்த கட்ட பெரிய நடவடிக்கை வந்து பாய போகுது அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து
இப்ப அது வந்து உறுதியாயிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இப்போ அந்த ஒரு பதட்டம் அவர்களுக்கு கூடுதல் பதட்டத்தை கொடுக்கும்போது என்ன சேர்த்து ஹேண்டில் பண்றது அப்படிங்கறது தெரியாத காரணத்தினால ரவுடிகளை ஏவி விட்டு இந்த மாதிரி வருமான வரித்துறையை தடுத்துலாம் பாக்குறாங்க. இதுக்குமே தனியாக வழக்கு பதியணும். இப்ப இந்த மாதிரி வருமான வரித்துறைகள் அதிகாரிகள் தாக்கியிருக்காங்கன்னா அதுக்கு தனியாக வழக்கு, அந்த தாக்கியவர்கள் மீது மட்டுமல்லாமல் செந்தில் பாலாஜி மீது இதற்கும் வழக்கு பதியப்பட்டு இது வந்து காவல்துறை மேல இருக்கிற ஒரு கண்ணியத்தையும் மத்திய துறை அதிகாரிகள் மேல கண்ணியத்தையும் காப்பாற்றணும். இதெல்லாம் உடனே செய்யணும். இல்ல அவங்க நீங்க அடி வாங்குவாங்க அதை நான் விட்டுமா அப்படின்னு அரசியல் காரணம் விட்டுறக்கூடாது. நிச்சயமாக அவர்களுக்கு எல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கணும் நான் பார்க்கிறேன். தங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு நன்றி ஜெகதீஸ்வரன் சார். தொடர்ந்து நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் கோவிந்தராஜ். கோவிந்தராஜ், அங்கு தற்போது நிலவரம் என்ன, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி அதாவது வந்து மின்சாரம், மதுவிலக்கு, ஆயத்துறை உள்ளிட்ட துறைகளை வந்து கவனிச்சுட்டு வராங்க. அதே போல பார்த்தோன்னா கரூர் மாவட்ட கழக செயலாளரும் இருந்து வராங்க. அதே போல வந்து கோவை மாவட்டத்துக்கு வந்து பொறுப்பாளராக இருந்து வருகிறாரு. தற்போது பார்த்தோம்னா தமிழகத்தின் பல்வேறு இடங்கள்ல வந்து வருமான வரித்துறை வந்து சோதனை ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக சொல்ல போனா கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 20க்கு மேற்பட்ட இடத்துல வந்து வருமான வரித்துறை வந்து சோதனை ஈடுபட்டு வராங்க. அதே போல பார்த்தோம்னா அவரது சகோதரர் வந்து அசோக் குமார் என்பவர் இல்லத்தில் வந்து காலையில 7 மணி முதல் தொடர்ந்து வருமான வரித்துறை ஈடுபட்டு இந்த நிலையில பார்த்தோம்னா ஒரு 8 மணிக்கு மேல் வந்து திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து பலர் வந்து அவரது சகோதரர் அசோக் இல்லத்தில் வந்து குவிகிறாங்க. குவிஞ்சு அங்க வந்து திமுக வந்து வருமான வரித்துறைக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்புறாங்க. வீட்டில் யாரும் இல்லாத போது நீங்கள் ஏன் சோதனை செய்கிறீர்கள் என்று அடாவடியாக ஈடுபடுகிறாங்க. அதனை தொடர்ந்து வருமான வரித்துறையினர் வந்து சோதனையில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. வெளியே வந்து ஒரு ஆவணத்தை எடுத்து உள்ளே செல்ல போகும்போது நீங்கள் உள்ளே செல்லக்கூடாது என்று அவர்களிடம் வந்து முறையிடுறாங்க. தொடர்ந்து பெண் அதிகாரி ஒருவர் வந்து வெளியே வந்து எங்களை பணி செய்ய விடுங்கள், நாங்கள் வந்து சோதனையில் செய்து வருகிறோம், சோதனைக்கு பின்னர் தெரிவிக்கப்படும் என்று சொல்றாங்க. நீங்கள் சோதனை செய்யக்கூடாது, உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தார்கள் என்று வந்து திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து அவரோட வாக்குவாதம் தெரிவிப்படுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் வந்து வருமானத்துறையில் வந்த வாகனத்தை வந்து கார் கண்ணாடியை உடைக்கிறாங்க. தொடர்ந்து அந்த இடம் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறது. அப்போது பார்த்தோம்னா போலீஸர் வந்து யாரும் வந்து அப்பகுதியில் இல்லை. அதை உடைத்த உடனே கார் கண்ணாடி உடத்ததுல வந்து பார்த்த வருமான வரித்துறை வந்து பதட்டமான சூழ்நிலை இருக்கிறதுனால வருமான வரித்துறை வந்து திமுக வெளியேற்றப்படுறாங்க. இந்த நிலையில வந்து காரில் அமர்ந்து கொண்டு எங்கே செல்வது என்று தெரியாமல் இருந்த நிலையில் இருந்தாங்க. தொடர்ந்து வந்து அவர் வந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து கரூர் நகர காவல் நிலையத்துக்கு போறாங்க. நாங்கள் வந்து வருமான வரித்துறையில் வந்து சோதனை ஈடுபட்டிருக்கிறோம், எங்களை வந்து தகாத வார்த்தையில பேசுறாங்க, அதே போல வந்து எங்களை வந்து வலுக்கட்டம் வெளியேற்றாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற முறையில வந்து கார் கண்டு உடைக்கப்பட்டிருக்கு, இதை குறித்து வந்து புகார் அளிக்கிறாங்க. அதே போல பார்த்தா அதே பார்த்தோம்னா மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகள் வந்து வருமானத்தில் சோதனை ஈடுபடுறாங்க. அங்கேயும் ஒரு சில திமுக நிர்வாகிகள் சென்று வந்து அங்கேயும் வந்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அவர்களும் வந்து நகர காவல் நிலையத்திற்கு வந்து புகார் அளிக்கிறாங்க. தொடர்ந்து வந்து காவல் நிலையத்தில் இருந்து வருகிறாங்க வருமான வரித்துறை. தொடர்ந்து வந்து வருமான வரித்துறை வந்து சோதனை வந்து தொடர்ந்து நடைபெறுமா அல்லது போலீஸ் பாதுகாப்புடன் வந்து சோதனை நடத்துவதற்கான இது கிடைக்குமா என்பது குறித்து தொடர்ந்து வந்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறாங்க. தொடர்ந்து வந்து திமுக வந்து சோதனை எடுக்க இடங்கள்ல வந்து குவிந்திருக்காங்க. தற்போது பார்த்தோன்னா போலீசார் வந்து அங்கங்கே வந்து பாதுகாப்பில் ஈடுபட்டு வராங்க. தற்போது வந்து கரூர் மாநகர பார்த்தோன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோவிந்தராஜ்.